அபார கருணாசந்தம் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் ஸ்ரீ குருப்பியோ நமக. கருணை கடலாம் காஞ்சி மகாபெரிவா அவர் நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கும் சில அற்புதங்களையும் அனுபவங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் இன்று பெரிவாளோட ஒரு ஹாசிய ரசம், த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அபரிவிதமானது. பெரிவாள்கிட்ட நெருங்கி பழகி பெரிவாள்கிட்ட அடிக்கடி போயிண்டு அரசத்து போயிட்டுவாளுக்கு தெரியும். ஒரு முறை தன் இளம் வாலிப வயதை கடந்த ஒரு தம்பதிகள் பெரிவா தரிசனத்துக்காக வந்திருக்கான். வந்து பெரிவாள்கிட்ட நிற்கும்போது பெரிவாள்கிட்ட அணுக்க தொண்டராக இருந்த பிரம்மச்சாரி ராமகிருஷ்ணன் அவர் கேட்குறார் என்ன அப்படின்ட்டு. உடனே அவர் சொல்கிற 10 வருஷம் ஆச்சு, புத்திரபாக்கியம் இல்லை பெரிவாள்கிட்ட. என்ன பிரம்மச்சாரி ராமகிருஷ்ணனே சொல்லிடுற, அரச மரத்தை பிரதர்ஷனம் பண்ணுங்கோ அப்படின்ற. உடனே அதை பார்த்துட்டே இருந்த பெரிவா சிரிச்சுண்டே, பக்கத்தில் இருந்த நாகராஜர்னு மடத்தில் இருந்தவர், மடத்து பக்தர், அவரை காமிச்சு இவரை பிரதர்ஷனம் பண்ணுங்கோ, நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்கோ, உங்களுக்கு குழந்தை பிறந்துடும் அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்கிறா பெரியவா. அது ஒரு விதத்தில் ஹாஸ்யமாக இருந்தாலும் அது என்ன காரணம் என்றால், நாகராஜையர் அவரோட சகோதரர்கள் எல்லோருக்கும் நிறைய குழந்தைகள், அதனால் அப்படி சொல்லியிருக்கா பெரியவா. அது ஹாஸ்யமாக இருந்தாலும் உள்கருத்து என்னவென்றால், நிறைய குழந்தை பிறந்து நிறைய ஒரு சம்சாரியோட ஆசிர்வாத பலம் புத்திரபாகத்தை கொடுக்குமா, அதுதான் பெரிவாளின் உட்கருத்து. அது மற்றும் ஒரு சம்பவம், சாத்தூர் சுப்பிரமணியர் என்ற ஒரு பிரபல பாடகர் பெரிவாள்கிட்ட தன்னோட சஷ்யப்த பூர்த்திக்காக ஆசிர்வாதம் வாங்க வர, பெரிவாள்கிட்ட நமஸ்காரம் பண்ணிட்டோ பெரிவாள்கிட்ட கேட்குற, நான் ஒரு பாட்டு பாடணும் பெரியவா, உத்தரவு பண்ணணும், அதுக்கு என்ன வேஷம் பாடு அப்படிங்கிறா பெரியவா. பெரியவாளே சொல்கிறா, காத்தால் சாப்பிட்ற அந்த ராகத்தை பாடு அப்படிங்கிறா. உடனே அவருக்கு புரியல, சாத்தூர் சுப்பிரமணியருக்கு புரியல, என்னன்னு தெரியல, முழிக்கிறவர். உடனே பக்கத்தில் இருந்த அணுக்க தொண்டர்களுக்கெல்லாம் தெரியறது புரியறது, ஏன்னா பெரியவா காஃபி சாப்பிடுவதை கண்டிக்கிறவர். அதனால் அந்த வார்த்தையை சொல்லக்கூட அவளுக்கெல்லாம் பயம், அணுக்க தொண்டர்களுக்கெல்லாம். அப்படியும் பெரியா விடாமல் பூஜைக்கட்டில் கைங்கரியம் பண்ணுறத பார்த்து, அது என்ன ராகண்டா அப்படிங்கிறான், காத்தால் சாப்பிட்றவா காஃபி சாப்பிடுவா அப்படிங்கிறாங்க. காஃபி ராகத்தில் பாரு அப்படிங்கிறா பெரியவா. உடனே சாத்தூர் சுப்பிரமணியருக்கு காஃபி ராகத்தில் என்ன கீர்த்தனம்னு டக்குன்னு ஞாபகம் வரல அவருக்கு. அவர் கொஞ்சம் அப்படி யோஜனை பண்ணிட்டு இருக்கார். உடனே பெரிவாளே எடுத்து கொடுக்குறா, ஜெகதோதாரணா என்ற தாசர் வாழ்த்ததி, என்னதவம் செய்தனே யசோதா என்ற ஊத்துக்காடு வெங்கட சுப்பிரையர் சுப்பிரமணியர் கிதி, இதெல்லாம் காபி ராகத்தில் இருக்கு பாடு அப்படிங்கிறா. உடனே சுப்பிரமணியர் உடனே அவர் ஜெகதோதாரணா பாடி அமோகமாக பாடி ரொம்ப சந்தோஷமாக பாடுற. உடனே அது பெரிய ஆனந்தமாக கேட்டுருக்கா, கேட்டுட்டு சொல்கிறா, காப்பியோடு போருமா, க்ஷீரம் வேண்டாமா பாடு அப்படிங்கிறா. அப்பவும் அவருக்கு புரியல, க்ஷீரமா என்ன, க்ஷீரத்தில் என்ன ராகம் அப்படிங்கிறா. உடனே பெரியவா, ராகம் இல்லை க்ஷீரசாகரா அந்த பாட்டை பாடு அப்படிங்கிறா. உடனே அந்த க்ஷீரசாகரங்கிற அந்த கீர்த்தனையை பாடுறே, ஆசீர்வாதம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கின்ட்டு கிளம்புற. இதில் பெரிவாளோட அந்த ஹாஸ்ய ரசமும் சங்கீத ஞானம், என்ன தெரியாத பெரியவாளுக்கு வீணை தெரியும் பெரியவாளுக்கு, சங்கீதத்தில் அபரிமிதமான ஒரு ஞானம் பெரியவாளுக்கு. பெரியவாளோட பரம்பரையில் இருந்தவர் தான், அவருடைய பெயர் ஞாபகம் இல்லை, அவர்தான் 72 மேலகர்த்தா ராகத்தை அமைத்தவராம். வெங்கட என்னமோ ஒரு பேர், அவர் பேர் அதை நான் ரெஃபர் பண்ணி சொல்கிறேன். அவர்தான்
72 மேலகத்தார் அகங்களை அமைத்து கொடுத்தவராம். அவர் அமைக்கவில்லை என்றால் இன்று அந்த மேலகத்தார் அகங்கள்லாம் இருந்திருக்காது. அது அவ வந்து பெரியவாளோட பரம்பரை கராணம். அந்த வாசனையும் என்னமோ தெரியாது, ஒரு அபரிவிதமான ஒரு சங்கீத ஞானம். என்ன ராகம் என்ன பாட்டு கேட்டாலும் பெரியவாளுக்கு தெரியும். ஜெய் ஜெய்சங்கரா, ஹரஹர சங்கரா, ஜெய் ஜெய்சங்கரா.